ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிராஃபிக் பென்சில் போர்ட்ரேட் ட்ராயிங்கோட அவுட்லைன் ட்ராயிங் அண்ட் ஹேர் ஷேடிங் பற்றி இதுக்கு முந்தின வீடியோக்காலில் நம்ம பார்த்தோம் ரிமைனிங் உள்ள ஃபேஸ் ஷேடிங் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நெத்தியிலேருந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் நெத்தி ஃபுல்லாவும் நம்ம ஹெச்பி பென்சில் வச்சு ஷேட் பண்ணலாம் ரெஃப்ரன்ஸ் பிக்சரு க்ளோஸாக அப்சர்வ் பண்ணாலே நமக்கு எங்கெல்லாம் ஷேடிங் பண்ணணுங்கிற ஐடியா கிடச்சிரும் பென்சிலில் நல்லா க்ராஸாக பிடிச்சு ஷேட் பண்ணுங்கள் லைன்ஸ்லாம் வராமல் ஸ்மூத்தாக ஷேட் பண்ணுங்க எங்கே நிறைய ஷேடிங் வரணும் எங்கே கம்மி ஷேடிங் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க எட்ஜஸில் கொஞ்சம் ஷேடோஸ் மாதிரியான அதிகமான ஷேடிங் இருக்கும் அப்புறம் மிட் போர்ஷனில் எங்கெங்கே ஷேடிங் வரும் எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்புறம் ப்ரஷ் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுக்கோங்க பிளண்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வந்தால் நம்ம அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா நம்ம நீடட் எரேசர் வச்சு எங்கெங்கே லைட்டன் பண்ணணும்னு பார்த்து நம்ம எக்ஸாக்ட் ரிசல்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகுமே லைட்டாக பிளண்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஐப்ரோவுக்கு ஹேர் ட்ராயிங்க்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் ஹெச்பி வச்சு பேஸ் லேயர் போட்டுட்டு எயிட்பி வச்சு செகண்ட் லேயர் ஐப்ரோ ஹேர்ஸும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பொட்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி லைட்டாக ஷேடோ வரும் அதுலேயும் ஷேட் பண்ணிக்கோங்க இப்போது கண்ணுக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் லைட்டாக ஷேட் பண்ணுங்கள் அதில் மிடில் லைட்டாக ஷேட் இன்க்ரீஸ் ஆகுது சின்ன சின்ன மைல்டு சேஞ்சஸ்ஸையும் நம்ம நல்லா பார்த்து பண்ணுங்கள் கண்ணுக்கு மேலே உள்ள லைன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ப் லைன் வரைஞ்சிக்கோங்க அப்புறம் அதில் மேலே கீழே எல்லாம் லைட்டாக ஸ்மட்ஜ் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க டார்க்காக உள்ள லைனுக்கெல்லாம் நான் எயிட் பி பென்சில் யூஸ் பண்ணுறேன் இந்த ஐ லேஷஸ் வர ஏரியாலாம் எவ்வளோ வந்தால் கரெக்டாக வரணும் எல்லாமே அவுட்லைன்லேயே வரையும் போதே பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கணும் அதர்வைஸ் ஐஸோட ஷேப்பே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ இந்த டார்க் லைன்ஸுக்கு நடுவில் உள்ள ஷேடிங் பாருங்கள் இந்த சைடு லைட்டாக ஷேடிங் வருது அப்புறம் மிடிலில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த சைடு கொஞ்சம் ஷேடிங் வருது இந்த ஷேடிங் ஐஸ் ஸ்கர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ கண்ணுக்கு கீழே உள்ள ஐலிட்டோட ஷேடிங் பாருங்கள் அதில் வந்து நிறைய ஒயிட் ஸ்பேஸ் வரும் இப்போ இந்த கீழே உள்ள ஐலிட்ஸுக்கு கொஞ்சம் லைட்டாக ஹேர் மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ மேலே உள்ள ஆயில் எல்லாமே ஹேர் கரெக்டாக வரையலாம் டைரக்ஷன் எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் கண் கரு வெளியில் டார்க் ஏரியா எங்கே வரணும் எல்லாமே ஹைலைட் ஏரியா எங்கெல்லாம் வரணும் இது எல்லாமே நம்ம ஹெச்பி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் லைட்டான ஏரியா எல்லாமே ஹெச்பி பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் கருவெளியில் கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி அப்புறமா சென்டரில் உள்ள டார்க் ஏரியா எல்லாத்துக்குமே நம்ம பி பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணில் உள்ள அப்புறம் கண்ணை சுற்றி உள்ள எல்லா ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸுக்குமே நம்ம ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் ஷேடோஸ் இருக்குது அதுவும் ஷேட் பண்ணிக்கோங்க டோட்டலாக இந்த ஷேடிங் ஹெச்பி பி பென்சில் மட்டுமே வச்சு நான் பண்ணியிருக்கேன் அது போக மேக்கப் ப்ரஷை மெக்கானோ ஏரேசர் ஒயிட் ஜெல் பென் இந்த அஞ்சு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஹெச்பி பென்சில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன் எயிட்பி பென்சில் டார்க் ஏரியாஸ் எங்கெங்கே வருதோ அதுவே ரொம்ப கம்மி தான் ஸோ உங்களுக்கு ஷேடிங் நீங்களே அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே நல்லா புரியும் கண் முடித்த உடனே இந்த சைடு கன்னத்தில் ஷேட் பண்ணலாம் டாப் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் டு ரைட் ட்ராயிங் பண்ணால் எப்போவுமே ஸ்மட்ஜ் ஆகாமல் க்ளீனாக வரும் நான் ஹேர் டுட்டோரியல் தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைடு ஹேர் வந்து நான் ஃபஸ்ட்டே வரைஞ்சேன் இல்லைனா எப்போவுமே டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்மட்ஜ் ஆகாமல் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கைக்கு கீழே ஒரு பேப்பர் கூட வச்சுட்டு நீங்கள் வரையலாம் நோஸ் ட்ராயிங்கில் எங்கெங்கே ஷேடிங் வரணும்னு நம்ம அவுட்லைன்லே வரைஞ்சி வச்சிருக்கிறதால ஷேடிங்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அந்த நாஸ்டல்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டார்க் ஏரியா வருது அதுக்கு மட்டுந்தான் எயிட்பி பென்சில் மற்றது எல்லாமே ஹெச்பி பென்சில் வச்சு நம்ம ஷேடிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் மிடில் லைன் அப்புறம் டீத்து இதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக வருது அதுக்கு மட்டும் பி பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள ரிமைனிங் எல்லாமே ஹெச்பி பென்சில் தான் இப்போ நம்ம ட்ராயிங் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே ஒன்லி வித் ஹெச்பி பென்சில் மட்டும்தான் வரும் இம்பார்ட்டண்ட் போர்ஷன் எல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே அவசரப்படாதீங்க மீதி உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸுக்கு என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே முக்கியத்துவம் வந்து எல்லா போர்ஷன்ஸுக்குமே நம்ம கொடுத்தா தான் நம்மளோட ட்ராயிங் வந்து ஒரு யூனிஃபார்மாக வரும் இப்போ வந்து நம்ம போர்ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது ஒரு கிராஃபிக் பென்சில் வச்சு ஒரு போர்ட்ரேட் எப்படி கம்ப்ளீட்டாக வரையலாங்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ